திருச்சிற்றம்பலம் சிவாய நமக. சிவசிவா சிவசிவா சிவசிவா. நீ இந்த வேலை தன்னில் செய்யினை மறந்தால், நீ இந்த வேலை தன்னில் செய்யினை மறந்தால், நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ, ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழையன கருள, ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழையன கருள. ஆனந்த பைரவியே ஆதரித்தாலும் அம்மா, கற்பகவல்லி பொற்பொத்தங்கள் பிடித்தே நடத்தி அருள்வாயம்மா. அன்பர்களே, பக்தி ட்ரீம் நேயர்களே, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு எம்பெருமான் திருவருளால் வாழுக சிரஞ்சீவியாக. அன்பர்களே, தெளிவு குருவின் துருமேனி. தெளிவுபடுத்துவதுதான் நல்ல ஞானியர்களின் பண்பு, சோதிடர்களின் பண்பு, சித்தர்களின் பண்பு. அந்த வகையில் அன்பர்களே, இல்லறம் என்றாலே அது நல் அறம் என்று பொருள். தர்மத்தோடு நல்ல அறத்தோடு இருந்தால் இல்லறம் செழிக்கும். அந்த இல்லறம் செழிப்பதற்கு எத்தனையோ வகைகள் இருக்கின்றன. இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், வாழ்க்கைகள் இப்படி இப்படி இருந்தால் இப்படி நடக்கும் என்று முன்னோர்கள் சொல்லுவாங்களே, ஆதி காலத்துல சொல்லி வச்சாங்கப்பா, அந்த நாள்ல முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. முன்னோர்கள் சொன்னதெல்லாம் தங்க தகட்டல பொறிக்கப்பட வேண்டிய அற்புதமான பொக்கிஷமான விஷயங்கள். அதையெல்லாம் மறந்ததுனால தான் இன்னைக்கு எல்லாமே தலகுதான் நடக்குது, நாடே நாசமா போகுது. அதெல்லாம் கடைபிடிச்சிருந்தா இன்னைக்கு எங்கேயோ ஐஸ்வர்யங்கள் பொங்கி ஒழிஞ்சிருக்கும். நாட்டுல கஷ்டங்கள், பஞ்சங்கள், பட்டினிகள், நிம்மதி இல்லாமை, கடன்கள் எதையுமே வந்திருக்கா கடைபிடிப்பதில்லை. ஏனென்றால் நாகரிக காலம் வளர்ந்து விட்ட காலம் என்று இவர்கள் நடந்து நினைத்து கொண்டிருக்கிறார்கள். வளரவில்லை, அடிமட்டத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. முன்னோர்கள் சொன்னது எதையும் தவறுதல் அல்ல, அத்தனையும் நம் வாழ்வியல். முன்னோர்கள் சொன்னது வாழ்வியல். இந்து தர்மம் என்பதே வாழ்வியல். இராமாயணம் என்பது வாழ்வியல் தத்துவம், மகாபாரதம் என்பது வாழ்வியல் தத்துவம், அது போன்று வாழ்வியல். இயற்பியல், புவியியல் இந்த மாதிரி வரா மாதிரி இது வாழ்வியல். வாழ்வியல் தான் ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு மனுஷனை வந்து வளப்படுத்தும். அதுல சரியான முறைகள் சென்றால் கரெக்டா பஸ் ஓடும், இல்லைன்னா பஞ்சர் ஆயிடும் வாழ்க்கை. இந்த கரெக்டா ஓடணும்னு சொன்னா வாழ்க்கை என்னும் பஸ் ஒழுங்கா போகணும்னு நினைச்சிங்கன்னா முன்னோர்கள் சொன்னதை கடைபிடிங்க, இல்லைன்னா உட்காந்து கிடக்க வேண்டியதுதான். ஒண்ணுமே இல்லாத கஷ்டப்பட்டுன்னு பல சாமியாரங்களை தேடினு பணத்தை செலவு பண்ணினு கோயில் கோயிலா சுத்தினு குளம் குளமா சுத்தினு எதை சுத்தினாலும் நீ ஒழுங்கா இருந்த சுத்தம்னா உனக்கு பலன் கிடைக்கும். அந்த வகையில கோலம், வாழ்க்கை கோலமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக இதை சொல்லுகின்றேன். கோலம், கோலம் பார்த்தீங்கன்னா ரெண்டுலா இருக்கு, சின்னலா பெரியலா. மாத்தி போட்டா வேற கோலம், போட்டா வேற கோலம். வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியது ஒரே வரியில. அந்த நல்ல தமிழ் அகரதியில வச்சான் பாருங்க, கோலம் 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 கோலம். இது எப்படின்னா கோலா கோலம். என்ன பண்றது, இந்த விடியற் காலையில் கோலம் எப்பொழுது ஒரு வீட்டில் போட வேண்டும், கோலம் அவசியம் போட வேண்டும் என்றால், காலையில் எழுந்ததும் வீட்டிற்கு முன்பு அந்த நாள்ல தான் சரியா பண்ணாங்க, சாணத்தை கரைச்சி தெளிச்சாங்க. இப்போ பசு மூத்திரம் வாங்குறதுக்கே துட்டு கொடுத்தாதான், 200 ரூபாய் கொடுத்தாதான் தரோம், எங்க இருந்து சாணத்தை தெளிக்கும். அப்போ சாணத்தை வாங்குறதுக்கு 100 ரூபாய் கொடுத்து வாங்கணும். டெய்லி பால் பாக்கிக்காரன் பால் பாக்கி தர மாதிரி அப்புறம் சாணம் பாக்கி தர வேண்டியதா போடும். அதனால இங்க தெளிக்கிறதுக்கு உங்களால முடியல. நான் என்ன சொல்றேன்,
பசுமாட்டு சாணம் கலைக்கிறவங்க கம்பல்சரி அந்த சாணத்தை வாங்கி கரைச்சிட்டு தெளிங்க. எங்களுக்கு, நாங்கள் சிட்டியில் வாழறோம், எங்களுக்கு சாணம் கிடைக்காது பசுமாட்டு சாணம் அப்படின்னாக்கா, ஒரு தவளை தண்ணி எடுத்துன்னு வந்து வெளியில் தெளிக்கும் போது மஞ்சள் பிடியை தூளை ஒரு பிடி அந்த தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை தெருவில் தெளிங்க. தெளித்து அது சாணி தெளித்து கோலம் போட்டுன்னு பாருங்க. நீங்கள் அந்த மஞ்சள் கூட தெளிங்க, தெளித்து பெருக்கி கோலம் போட்டு பாருங்க. காலையில் கோலம் போட்டு பாருங்க, ஐஸ்வர்யம் தானா பெருகும், அஷ்டலட்சுமியும் தாண்டவம் ஆடுவார். அந்த நாளில் கோலம் போட்டாங்க, கோலாகலமாக வாழ்ந்தாங்க. இந்த இந்த காலத்தில் கோலம் போடல, கோலங்கோலமாக வாழறாங்க. என்ன பண்ணுறது, கோல குத்து கோபாலாகிடுறாங்க, எல்லாரும் ஒன்றுமே இல்லாத போயிடுறாங்க. காலையில் எழுந்து கோலம் போடணும். சில பாருங்க, நிறைய இடத்துல சில பழமையான ஸ்ரீரங்கம்லாம் போனீங்கன்னா தெரியும், ஸ்ரீரங்கம்லாம் போனீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா காலையில் கோலம் போடுவாங்க, சாயங்காலம் ஒரு கோலம் போடுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா, சாயங்காலம் கோலம் போட்டு ஒரு விளக்கு ஏற்றணும், மகாலட்சுமி வருவா நம்ம வீட்டுக்கு. இப்போ அந்த 4 மணிக்கு மேல 5 மணி 6 மணி 7 மணி கூட நாட்டின் தூங்க வேண்டியது. தூங்கினா என்ன ஆகும், மூதேவி தான் வரும். சொல்றாங்களே மூதேவியா, என்ன தூங்குறா அப்படின்னு, அந்த மாதிரி மூதேவி தான் வரும். அதாவது பகலில் பகலில் நித்திரை கொள்ளக்கூடாதுன்னு ஒரு விதியே இருக்கு, சாஸ்திரமே இருக்கு. பகல்ல யாரு தூங்கலாம் தெரியுமா, நைட் ஷிப்ட் வேலைக்கு போயிட்டு வரவங்க பகல்ல தூங்கலாம், இதுல தப்பே கிடையாது. அது தொழில் ரீதியானது, பகல்ல தூங்கினாதான் நைட்டு போய் ஒழுங்காக வேலை செய்ய முடியும். இல்லை பகல்லேயும் தூங்காத நைட் ஷிஃப்ட் பார்த்தா மிஷினில் கை விட்டுக்குவாங்க, எதுனா ஒன்று ஆகிடும். அதனால அங்கே விழிப்புணர்வோடு வேலை செய்யணும், அதனால தூங்கலாம். மற்றபடி வீட்டில் சும்மா இருக்கிறதெல்லாம் எதுக்கு தூங்கிங்க கிடக்குங்க. பகல்ல தூங்கினா தரித்திரம் பிடிக்கும். அதே மாதிரி கோலம் என்பது ரெண்டு வேலையும் போடலாம், இல்லை ஒரு வேலை காலையில் கண்டிப்பாக. காலையில் போடுற கோலத்தை பாருங்க, ஒன்று 8 மணி வரையில் தூங்குது, தலைக்காணியை போட்டுன்னு போரியை போட்டுன்னு பேனை போட்டுன்னு, பேன் வேற ஏசி வேற போட்டு 8 மணி வரையில் தூங்கிட்டு 9 மணிக்கு வந்து கோலம் போடும். அப்படியும் சிலது இருக்குது, கோலமே போடாத. அந்த கோலம் போடக்கூடியது 7 மணிக்குள்ள நம்ம வீட்டில் முன்னால காலையில் போடணும், 6:00 to 6:30 இல்லை 7 மணிக்குள்ள போட்டால் போடும். ஒரு கோலம் போட்டு வாசப்படி நிலப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் எத்தனை கதவுகள் ஒன்றாலும் இருக்கலாம், எத்தனை வாசப்படி ஒன்றாலும் இருக்கலாம், உள்ள நுழையிற முதல் வாசப்படி தான் மகாலட்சுமி. அதுதான் அந்த வீடு கட்டும்போது வாசக்கால் வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. நிலப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வாசப்படி. ஒரு பிறகு ஒரு வீடு கட்டும்போது வாசக்கால் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல நாள் பார்த்து பெண்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வாசப்படியை வைக்கின்ற ஒரு நன்னாள். அந்த வாசப்படி தான் மெயின், மகாலட்சுமியினுடைய முழு வடிவம். அந்த வாசக்காலுக்கு தினந்தோறும் கோலம் போட்டு, அதாவது தண்ணீர் ஊற்றி கழுவி கோலம் போட்டு, ஒரு நாள் கிழமை நல்ல நாள், ஒரு ஏதோ ஒரு பௌர் அமாவாசை பௌர்ணமி, இதை ஒரு பௌர்ணமி ஒரு பொங்கல் இந்த மாதிரி நல்ல நாளில் நல்ல நிறைக்க மஞ்சள் பூசி, 1 அடி உயரத்துக்கு மஞ்சள் பூசி, 1 அடி உயரத்துக்கு மஞ்சள் பூசி. நீங்கள் நாமக்காராக இருந்தால் நாமம் போட்டு, பட்டக்காராக இருந்தால் பட்டை போட்டு, இல்லை நம்பாலை வழிபடுவோம்னா சோளத்தை போட்டு, அந்த வகையில் உங்கள் வாசப்படிக்கு நீங்கள் என்ன உங்கள் குடும்ப பாரம்பரிய முறைன்னாவோ அதன் பிரகாரம் செய்து கழுவி அதை வாசப்படியை கோலம் போட்டு, வாசக்காலுக்கு மேலே ஒரு விட்டு பூவை சாத்தி, இல்லை செடியில் பறித்த பூவை சாத்தி முடிஞ்சா மாயலை கொடுத்து சொல்லி ஒரு நாள் கிழமையில் நல்ல நாளில் வைங்க. நீங்கள் தினந்தோறும் வாசப்படிக்கு கோலம் போடுங்க, ஏன்னா மகாலட்சுமியினுடைய அம்சம் அது. நீங்க நல்லா இருக்கணும்னா அதை செய்யுங்க, அந்த வாசக்காலுக்கு கோலம் போடுங்க, அதுதான் ரொம்ப 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 முக்கியம். கோலம் வந்து ஒரு ஒரு பெரிய ஃபங்க்ஷன், பொங்கல் வருது, தீபாவளி வருது, ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்க போது நாளைக்கு காலையில் நம்ம வீட்டில் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நாளில் முன்னாள் நைட்டு 12 மணிக்கு மேலே அப்படியே உட்காந்து 10 மணிக்கு மேலே போய்விடையே 1 மணி வரையில் ஒரு கோலத்தை போட்டு அழகாக பெரிய கோலம், கலர் கலராக வண்ண கோலங்கள் போட்டுட்டு போய் படுப்பாங்க. அது தவறு இல்லை, ஏன்னா அது விசேஷ நாளில் காலையில் அவ்வளோ பெரிய கோலம் போட முடியாது, அதனால இரவே அதை போடுறீங்க. ஆனால் கோலம் மட்டும் வெளியில் இரவு போட்டுட்டு காலையில் ரெண்டு வாசக்காலை கொண்டு தண்ணி ஊற்றி கழுவி அது கோலம் காலையில் தான் போடணும். அது ரொம்ப முக்கியமானது. வெளி கோலம் நீங்கள் இரவு போட்டாலும் காலையில் சாமி எழுந்திரிக்க சொல்கிறாரு,
நம்ம 8 மணி வரையில் தூங்குவோம்னா நைட்டு கோலம் போட்டு படுங்க தண்ணி தெளிச்சு. ஆனால் வாசக்கால வண்டி காலையில தான் கழுவி கோலம் போடணும். இந்த கோலம் போடுற விதம் இப்படி பண்ணாதான். பெரும்பாலும் இந்த கோலம் போடுறதுல ஒரு விஷயம் இருக்கு, கோலமாவுன்னு ஒரு விற்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாவு பயன்படுத்தவே கூடாது. ஏன் அப்படின்னா, அரிசி மாவுல ஆன கோலமாவு, அரிசி மாவுல ஆன கோலமாவு, இந்த கோலமாவை நம்ம கோலம் போட்டோம்னா, கோலம் எதற்கு போடுறது தெரியுமா உங்களுக்கு? கோலம் ஏன் போடுறது தெரியுமா? கோலம் போட்டா ஐஸ்வர்யம் உண்டாகும் ஏன் சூட்சமா சொல்றாங்க தெரியுமா? அந்த கோலம் போடும்போது பச்சரிசி மாவுல போடும்போது அந்த அரிசியே அந்த தூளை அந்த கப்பியே எறும்புகள் எடுத்து போய் சாப்பிடும். எறும்புகள் வந்து வருஷத்துல எடுத்து போய் அதை சாப்பிடும், பூச்சிகள் எல்லாம் அதை சாப்பிடும், எறும்புகள் சாப்பிடும். அப்படி எறும்பு சாப்பிடும் போது அதிதின்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு ஆத்மா வந்து அந்த வடிவத்துல வந்து சாப்பிட்டுட்டு நம்ம கருமாவை வாங்கிட்டு நம்மளுக்கு நல்லது பண்ணிட்டு போகுது, அப்ப நம்மளுக்கு நல்லதுன்றது. அப்ப எறும்பு சாப்பிடணும்னா நீங்க கெமிக்கல்லாம் கலந்த ஒரு மாவை வைக்கிறாங்க, அதை எடுத்துன்னு வந்து கோலம் போடுறேன் கோலம் போடுறேன், அதுதான் மினுமினுன்னு இருக்குன்னா மினுமினு இருந்தாலே ஆபத்து தான். இப்ப நீங்க கூட பேரன் லெவலி போட்டு மூஞ்ச மினுமினு வச்சீங்கன்னா டேஞ்சர் தான், கெளிவியா போயிடுவீங்க, வச்சுக்கிறோம் 20 வயசுலயே கெளிவியா போயிடுவீங்க. அதாவது வந்து எப்போ இருக்கிற மாதிரி நல்லா முகத்தை நல்லா பொலிவா, சாதாரணமா இருந்தாலே பொலிவா இருக்கும், அழகா இருக்கும். இதெல்லாம் போடுறதுனால அப்பதான் பொலிவு, நல்லா வேத்து உருவத்து போயிடுச்சுன்னா எல்லாம் போயிடும், அப்புறம் ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி நீங்க கோல மாவை நல்ல மாவா அரிசி மாவுல ஆன கோலத்தை நீங்க போடுங்க. அது எறும்பு சாப்பிடணுன்ற கான்செப்ட்லதான் போடுறோம். அந்த எறும்பு சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு போச்சுன்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும், பிளஸ்ஸிங், நம்ம செய்த பாவமெல்லாம் போகும். இது ஒரு நமக்கே தெரியாம அன்னதானம் அளிக்கிறது. நம்ம கோலம் போடுறதான் நம்ம நினைச்சுக்கிறோம், அது சாப்பிட்டு போகுது. அப்ப கெமிக்கல் ஒரு நல்ல ஒரு இல்லாத ஒரு தூளை போட்டா எவ்வளவு பெரிய பாவம். கோலம் மாவு நல்லா போடுங்க, வாழ்க்கையில கோலகலமா இருங்க, அப்பதான் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். வாழ்க்கையில தேவையான நிம்மதி, அந்த நிம்மதியை பெறணும்னா சின்ன சின்ன விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முன்னோர்கள் நமக்கு தெரியாம சூட்சமமா அடக்கிட்டு போயிருக்காங்க. இன்னமோ கோலம் போடுறது இதெல்லாம் தேவையில்லை, கோலம் போட்டா யாரு பார்க்க போறான்? பறவை காலால மெரிச்சிட்டு போறான், மெரிச்சிட்டு போட்டோம், அந்த தூள் அங்கதான் விழும்போது எறும்பு சாப்பிட்டு போட்டோம். அதாவது எல்லா உயிர்களும் எது அந்த உணவு அந்த இதுவை சாப்பிட்டாலும் எறும்பு ஆகட்டும் வேற என்ன பூச்சி ஆகட்டும் நம்மளை வாழ்த்தும், அதனுடைய ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நம்மளுக்கு வாழ்த்துது. வாழ்த்தனா அது என்ன, எறும்பு கையை தூக்கிய வாழ்த்தோம், அதனுடைய சந்தோஷம் அதனுடைய வயிறு அடையுது இல்லையா, அது நம்மளை நம்மளை வாழ வைக்கும் நிச்சயமா. நமக்கே தெரியாம ஒரு அன்னம் பாதிப்பது இது. ஏன்னா எறும்புக்கும் சரி பாம்புக்கும் சரி நண்டுக்கும் வண்டுக்கும் சரி எல்லா உயிர்களுக்கும் உணவளித்து காப்பவன் பரமாத்மா. அப்ப நீ அந்த எறும்புக்கு உணவளிச்சனா நீ பரமாத்மா, மனிதநேயம், விவேகானந்தர் சொல்ற மாதிரி. அதனால கோலம் போடுங்க, வாசப்படியே மஞ்சள் பூசி பொட்டு போடுங்க, கோலம் போடுங்க, பாரம்பரியத்தை விடாதீங்க. பாரம்பரியத்தை விட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில வந்து பாரம்பரியத்தை கடைபிடிக்க வேண்டும். கோலத்தை நல்லா போடுங்க, போட்டீங்கன்னா வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க. நீங்க பாருங்க நிறைய ஸ்ரீரங்கங்கள் ஐயங்கார் ஐயர் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கோலம் போடுறதுல ரொம்ப ஒரு எத்தனையோ சமையல் பண்ற மாதிரி அது ஒரு பணியா, அதுக்காக டைம் ஒதுக்கி அதனால்தான் அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கிறாங்களே, எப்படி சம்பாதிச்சாங்களோ, எப்படி பணம் வந்ததோ, எத்தனை இடத்துல தியாகம் வளர்த்து துட்டு நிறைய பிடிக்கிட்டாங்களோ அப்படின்னு அவங்க நினைப்பு வேண்டாம். அவங்க எப்படி பண்றாங்க, ஏன் அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் அந்த வரவு வருது, அந்த ஐஸ்வர்யம் வருது, அதை பாருங்க. அவங்களாண்ட இருக்கிற பிளஸ் எடுத்துக்க, மைனஸ விட்டுருங்க. நீங்களே மைனஸ் ஆகின்னு போறீங்க, எதனா உன்ட்டு மாத்தி நினைச்சுன்னு மாத்தி நினைச்சுன்னு. எப்பவுமே இந்த கோலத்தை போடுங்கள், கோலாகலமாக வாழுங்கள், இறைவனுடைய அருள் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் உண்டாகும் என்பதை சொல்லி வாழ்த்துக்கிறேன்.